ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு மரண மாஸ் அப்டேட் எனக்கு கொண்டு வந்திருக்கேன். 2.0 ஃபேன்ஸ் ரொம்பவே எதிர்பார்த்துருந்த ஒரு அப்டேட்டுன்னு தான் சொல்லுவேன் நான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, காலாப்பட ஜூன் மாதம் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் எல்லாருமே எதிர்பார்த்துனுங்க, ஒட்டுமொத்த இந்தியா மட்டும் இல்லை உலக சினிமா ரசிகரே ரொம்ப எதிர்பார்த்துனுக்கிறது 2.0 படத்தை தான். இந்த படத்தை பற்றின எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்போ கொஞ்சம் நாளாக வரதில்லை. ரொம்பவே எல்லா ஃபேன்ஸும் வந்து அப்செட் ஆயிருந்தாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் நியூஸ் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த படத்துக்கான, அதாவது 2.0 படத்துக்கான டீசர் கவுண்டன், 30 டேஸ்க்கான கவுண்டன், அதாவது ஒரு மாதம் 30 நாள் கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருக்காரு சங்கர் சார். ஸோ டேரக்டர் சங்கர் சார் என்ன முடிவு பண்ணியிருக்காருனா, காலா படம் வர வரைக்கும் இந்த படத்தோடைய 2.0 படத்தோடைய எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு லைக்கா நிறுவனம் ரொம்பவே வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் சங்கர் சார் வந்து சரி ரஜினி சார் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலா படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லைக்கா நிறுவனம் தான் வந்து காலா படத்தையும் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ ரெண்டு படத்தையும் அட் டைமில் வந்து ப்ரொமோஷன் பண்ண முடியன்றதுனால அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் வசூல் பாதிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ காலா படம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ காலாபாலம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகி அடுத்த ஒரு வாரத்தில் 2.0க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், அதாவது டீசருக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வரும்ன்றமே சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூன் மாதம் 13ஆம் தேதி இன்னைக்கு. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது 30 நாள் கவுண்டர் இன்னிலேருந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ காலாப்படம் ரிலீஸ் ஆனது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துடைய 2.0 படத்துடைய டீசர் அநேகமாக ரம்ஜான் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஜூன் 13-12 டைமில் அவங்க வந்து சொல்லி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிவிட்டு ஜூன் 15 அன்றைக்கி வருதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ரம்ஜான். ஸோ அடுத்த ஒரு 2-3 நாளில் வந்து படத்துடைய டீசரை விட்டாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டார்ட்டாக இருக்கும். படத்தை 15 ஆகஸ்ட் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணு சொல்லிட்டு இது வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அதுதான் வந்து டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த டீம். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே இன்னும் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது கண்டிப்பாக இன்னும் ஒரு 1 மாதத்தில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக 15 மிகப்பெரிய வீக்கெண்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிருக்கு. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், டீசருக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க, இந்த கவுண்டர் 30 நாள் உங்களுக்கு எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.